ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் யூபிஏ அலைன்ஸ், அதாவது அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டம் ஒன்று வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசினாங்க. அந்த கூட்டத்தின் முடிவில் சோனியா காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைதள பதிவில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுறாங்க. அதில் வந்து மத்திய அரசு கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதாவது அடுத்த 6 மாதத்திற்கு மாதம் 7500 ரூபாய் வீதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போடுங்க, அவங்களுக்கு 7500 ரூபா கொடுங்க, உங்களுடைய பணப்பெட்டியை தரங்க அப்படின்லாம் வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது சோனியா காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொரோனா கால ஊரடங்கால் இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது, ஒட்டுமொத்தமாக எல்லாமே முடக்கப்பட்டிருக்கிறது, எல்லா தொழில்களும் நசுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மக்கள் மீண்டு இருந்து வர மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் வந்து சாலைகளில் சாரை சாரியாக நடந்துட்டு போய் அவங்க சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கவலையெல்லாம் முதலில் தீர்ப்பதற்கு முதலில் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 7500 வீதம் ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த கருத்தை சோனியா காந்தி அவங்களுடைய அந்த கூட்டணியை மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியை மட்டும் இல்லாமல் பேசினது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினர் நேற்றைக்கு நீங்கள் எல்லாரும் சமூக வலைதளங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஸ்பீக் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அதாவது ஏற்கனவே மோடி அவர்கள் வந்து நிறைய வந்து இந்தியாக்கள் நிறைய சொன்னார். மோடியுடைய அதாவது மேக் இன் இந்தியா, அதே போல் நியூ இந்தியா, அந்த மாதிரி வரிசையில் ஸ்பீக் அப் இந்தியா அப்படின்னு வந்து காங்கிரஸ் நேற்றைக்கு ஒன்று, அதாவது உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளும் இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட இன்னல்களையும் அதே போல் எப்படி இருந்தது இந்த கொரோனா காலத்தை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு ஸ்பீக் அப் இந்தியான்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள் மட்டுமல்லாது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே கூட அவங்களுடைய சமூக வலைதளம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கங்களில் வந்து வீடியோக்களாக அவங்க பேசுனதை பார்த்தோம். அந்த ஸ்பீக் அப் இந்தியா, அதாவது அவங்க மக்களின் குறைகளை அவங்க கட்சியினுடைய குரல்களை எல்லாம் கொண்டு போய் இதில் வந்து காங்கிரஸ் கட்சியினர் மட்டும் பேசணும்னு சொல்லலை, எல்லாமே இந்திய மக்கள் எல்லாருமே பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு ஸ்பீக் அப் இந்தியா சொன்னாங்க. அதில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் நிறைய பேர் ஸ்பீக் அப் இந்தியா மூலமாக வந்து அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே போல் இந்த கொரோனாவிலிருந்து விடுபட வேண்டிய விஷயங்கள் பற்றியும், அதே போல் பொருளாதார சூழ்நிலையில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கும், இதை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படின்ற நிறைய ஐடியாஸை அவங்க வந்து ப்ரொபகண்ட் பண்ணாங்க. அதனுடைய இதை வந்து நீச்சி அவங்க என்ன சொல்கிறாங்க சோனியா காந்தி அவர்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மத்திய அரசு 7500 ரூபாய் கொடுக்கலாமே இப்போ அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, உங்களுடைய பணப்பெட்டியை தொடங்க மத்திய அரசே அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து ஒரு குற்றம் சாட்டும் விதமாகவும் பணத்தை மக்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே ப சிதம்பரம் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம் கடந்த காலங்களில். அதே வானியில் தான் வந்து சோனியா காந்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு வந்து பணத்தை கொடுங்க, மைக்ரன்ஸ் ஒர்க்கர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வீடு போய் சேரட்டும், அவங்களுக்கான வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுங்க, அதே போல் இங்கே வந்து அந்த முடங்கியிருக்கிற மக்களை மீண்டும் விழித்தள வேண்டும்னா இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இது வந்து மத்திய அரசின் செவிகளுக்கு கொண்டு போகிற அளவுக்கான விஷயங்களை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பீக் அப் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைக்கு பல பேர் இந்த ஸ்பீக் அப் இந்தியா மூலமாக பேசினதையும் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வந்த அந்த கிராமப்புற மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், அதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 200 நாளாக மாற்றுங்கன்னு காங்கிரஸ் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை வந்து 200 நாள் வேலை திட்டமாக கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே 100 நாள் இருந்தது தான் 150 நாட்களாக கொண்டு வந்தாங்க. அந்த 100 நாள் 150 நாள் வேலை திட்டத்துக்கும் அதுக்கும் ஒரு சிறப்பு தொகை ஒரு ஊக்கத்தொகை அறிவித்ததே நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து இப்போது 100 நாள் வேலை திட்டத்தையே வந்து 200 நாள் வேலை திட்டமாக கொண்டு வாங்க, அப்போ தான் வந்து அந்த கிராமப்புற மக்கள் வந்து இப்போ மீண்டு வர்றதுக்கான அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னும் சோனியா காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய மோடி அரசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு 20 லட்சம் கோடி ரூபாய் அதாவது இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பல தொழில் நிறுவனங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து வங்கிகளின் மூலமாக அதாவது 3 லட்சம் கோடி கிட்ட வந்து எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்க சொல்லியிருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் மத்திய அரசு செய்ததற்கு பின்னாடி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி சொல்றது எப்படின்னா, அடுத்த 6 மாதத்துக்கு 7500 ரூபாய் கொடுங்கன்னு அவங்க ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க. ஆனால் இது வந்து இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏற்கனவே நம்முடைய தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வந்து ஒரு 20 லட்சம் கோடி அதாவது மக்களை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு அப்படின்னு ஒன்னே மறுநாளே 20 லட்சம் கோடி இன்ட்டு 130 கோடி மக்கள்னு டிவைட் பண்ணி எல்லாம் ஆளுக்கு 15,000 ரூபாய் நமக்கு அக்கௌண்ட் வரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு 7500 ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்லயும் அடுத்த 6 மாசத்துக்கு போடுங்க அப்படின்றாங்க. சோ அந்த கொரோனா கால ஊரடங்கு இன்னும் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் நீடிக்கும் தெரியல. ஆனா அரசின் காதுகள்ல எதிர்கட்சியின் தரப்பினர் இப்படியெல்லாம் வந்து சொல்வதை பார்த்தால் இன்னும் இந்த கொரோனா காலகட்டம் இன்னும் நீடிக்கும் என்பது போலதான் தெரிகிறது. இந்த கொரோனாவிலிருந்து நாம் மீண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நாம் இதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சோனியா காந்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு இந்த பணத்தொகையை வந்து அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வெளியேற முடியும் அப்படின்னு சொல்றது தான் காங்கிரஸ் கட்சியின் கருத்தாக இருக்கிறது.